ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா எம்என்டிஹெச் டான்சி மெத்தட். எம்என்டிஹெச் டான்சி மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏம் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த கிவன் பார் மேக்னட் அண்ட் த ஹரிசானல் காம்பனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸிங் டிஃப்ளக்ஷன் அண்ட் வைப்ரேஷன் மேக்னெட்டிக். உடனே இந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா வந்து ரெண்டு சைடு டிஃப்ளக்ஷன் இருக்கனால. ரெண்டு இந்த டான்சி மெத்தடில் வைக்கும்போது இங்கே கவனிங்க, இந்த மேக்னட்டோமீட்டரில் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கேல் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் நீங்கள் செய்ய போகிற இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் தென் சென்டரில் வந்து மேக்னட்டோமீட்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இந்த மேக்னட்டோமீட்டர் வந்து நல் டிஃப்ளக்ஷனுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில். அண்ட் தென் யூஸிங் பார் மேக்னெட், ரெண்டு சைடும் நீங்கள் பார் மேக்னெட்டை மூவ் பண்ணி கிரேட்டர் தென் 30 டிகிரி இருக்கணும். அதாவது 30, 40, up to 60 ரேஞ்சில் வந்து ஒரு 4-5 செட் ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன எடுக்கணும், 30 to 60 வேரியேஷனில் ஒரு 5 to 6 ரீடிங்ஸ் எடுக்கும்போது உங்களை நீங்கள் டிஃப்ளக்ஷன் மேக்னட்டோமீட்டர் வந்து கிளியராக பார்க்க முடியும் யூஸிங் பை வேரிங் த டிஸ்டன்ஸ். கவனிங்கமா இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார் மேக்னெட்டை பக்கத்தில் போகும்போது யூ கேன் ஏபிள் டு சீ தட் மேக்னட்டோமீட்டர் இஸ் சேஞ்சிங் அப் டு 30 to 60. வி ஹவ் டு அட்ஜஸ்ட் திஸ் எஸ்15.5, 11. கவனிங்க, இங்கே 11.5 நேராக இங்கே பார் மேக்னெட் வந்து வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கி, 35 டிகிரி. இல்லை ரெண்டு எஜ்லேயும் பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து உங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 35 டிகிரி கிடைக்கி. அண்ட் தென் இவர் கரெக்ட். அப்போ வந்து நீங்கள் ரீடிங் சொல்லி இப்போ ப்ளேஸ் பண்ணுங்க. கவனிங்க பாருங்கள், 11.5 நமக்கு கிடச்சிருக்கு. அதேமாதிரி இவங்களுக்கு வந்து 11.6 கிடைக்கி. ரெஃபரன்ஸ் ரீடிங் பாருங்கள், 11.6 டிஸ்டன்ஸ் வைக்கும்போது 34. அப்போ நமக்கு 35 கிடச்சிருக்கு. ஆப்போசிட் சைடில் வந்து 37 கிட்ட வரும். எக்ஸாக்டாக வரும்னு அவசியம் இல்லை, வரலைனாலும் தப்பு இல்லை, ஏன்னா இந்த நீடில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கவனிங்களா, இங்கே வந்து 35 காமிக்கி, அங்கே வந்து 36 காமிக்கி. அப்புறம் தேர்ஃபோர் இங்கே 34, 36 இருக்காங்க. இதுதான் 1, 2. அண்ட் தென் 3, 4 என்னென்னா இதே மாதிரி, இப்போ வந்து இந்த சைடு பார் மேக்னெட் வச்சுருக்க மாதிரி இதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸில் வந்து இங்கேயும் வைக்கணும். அப்போ அங்கே வைக்கும்போது என்ன டிஸ்டன்ஸ் தான், அப்போ அதே டைரெக்ஷனை பார்த்து அங்கே நோட் பண்ணி எழுதுங்க. அதே அது என்ன கிடச்சுனா 33, 32 கிடச்சிருக்கு. அண்ட் தென் 5, 6, 7, 8 வி ஆர் விதவுட் இன்டர்சேஞ்ச் த பார் மேக்னெட். அப்போ இந்த லெஃப்ட்டில் இருக்க பார் மேக்னெட்டை ரைட்லேயும், ரைட்டில் இருக்க பார் மேக்னெட் லெஃப்ட்லேயும் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் ரீடிங்ஸ் கிடைக்கும். 31, 31, 34, 36. ஓகேவாம்மா? இப்போ இதில் ஒரு சைட்லேயே வந்து ரெண்டு ரீடிங் கிடைக்கும், அதாவது இந்த எஜ்ஜை இப்படி வைக்கிற மூலமாக. அண்ட் தென் இப்போ வந்து இதை நீங்கள் திருப்பி வைக்கணும். இதுதான் 2, 1 வந்து 35, 2 வந்து 36. அப்போ இது இப்படி தான் வருது. அதேமாதிரி பார் மேக்னெட் எங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி தலைகளை வைக்கும்போது இன்வெர்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா அடுத்த ரீடிங் கிடைக்கி. அதான் 3, 4 எழுதுங்க. அண்ட் தென் 5, 6, 7, 8 வந்து பார் மேக்னெட் இன்டர்சேஞ்ச் பண்ணி அதேமாதிரி தலைகளை இன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்கி. இதோட மீன் ரீடிங் எடுத்தீங்கன்னா ஒரு இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு மீன் ரீடிங் டீட்டாக கிடைக்கி. ஜஸ்ட் லைக் தட் இப்போ வந்து இது 30 to 40 ரேஞ்சுக்கு இந்த ரீடிங் எடுத்துங்க. அதேமாதிரி 40 to 50 வந்து ஒரு ரீடிங், அண்ட் தென் 50 to 60 வேரியேஷனுக்கு வந்து ஒரு ரீடிங் இருக்கும். இந்த மூணு ரீடிங் எடுத்துக்காங்க, நீங்கள் ஒரு 4-5 ரீடிங் எடுக்கலாம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம 30-60 வேரியேஷனாக கிடைக்கும்போது வந்து டீட்டாவோட வெளியே டிஃப்ளக்ஷன் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து செக் பண்ண முடியும். இவ்வளோ தான் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் தென் மெஷர்மெண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். இது என்னென்னா நீங்கள் பார் மேக்னெட் எடுத்து நீங்கள் டைம் பீரியட் செக் பண்ண போகிறீங்க. பார் ரெண்டு பார் மேக்னெட்டில் வந்து ஒரு பார் மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு நீங்கள் பேலன்ஸில், ஃபிசிக்கல் பேலன்ஸில் வச்சுட்டு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பார் மேக்னெட் ஆசிலேட் ஆகும்போது அந்த டைம் பீரியடை, அந்த டைம் பீரியட் நோட் பண்ணி 5 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் பீரியட், 10 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ, அண்ட் தென் 15 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ பார்ப்பீங்க, அதை நோட் பண்ணிட்டு அண்ட் தென் கேல்குலேஷன் பாருங்கள். கேல்குலேஷன் மாஸ் ஆஃப் த பார் மேக்னெட் இது எல்லாமே தெரியும். நீங்கள் பேலன்ஸ் வச்சு செக் பண்ணுவீங்க. லென்த் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு, நார்மல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். பிரெத்தும் அதே மாதிரி தான். அண்ட் தென் கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க, கேல்குலேஷன் பார்ட்டி இதை மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபைனல் ரீடிங் வந்து ரிசல்ட் என்ன எழுதியிருக்காங்க,
இது கொஞ்சம் பெரிய கேல்குலேஷன் வரும், அவ்வளோதான். மூணு ரீடிங்க்கும் ஒவ்வொன்று கண்டுபிடிப்பீங்க. பைன் கேல்குலேஷன் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் கண்டுபிடிக்கீங்க, அண்ட் தென் பிஹெச் கண்டுபிடிக்கீங்க. இந்த ரெண்டும் கிடைக்கும் போது வந்து நீங்கள் வந்து இந்த பார் மேக்னெட் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் மொமெண்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ.